அணையில் தெர்மாகோல் மேட்டர் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். வழக்கம் போல இதையும் செய்து காட்டியிருக்கிறார்கள் ஜப்பான்காரர்கள். ஒருபடி மேலே போய் தெர்மாகோல் மீது சோலார் பேனல்களை வைத்து மின்சாரமே தயாரித்திருக்கிறார்கள். இதை செய்திருப்பது ஜப்பான் தான். ஆனால் 2006 இதற்கு விதை போட்டது பிரான்ஸ். அதன் பின்னர் 2007 அமெரிக்காவில் நேஃபாவேலி பகுதியில் ஒருவர் தனக்கு சொந்தமான குளம் ஒன்றில் இதை முயற்சித்து வெற்றிகரமாக மின்சாரம் தயாரித்துள்ளார். ஆனால் சூதுகவும் ரேஞ்சுக்கு சின்ன பட்ஜெட்டில் செய்து கொண்டிருந்ததை எந்திரன் பட்ஜெட்டுக்கு எகிரி அடித்து ஹிட்டடித்தவர்கள் தான் ஜப்பான்காரர்கள். யமகுரா அணையில் 180,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 51,000 சோலார் பேனல்களை பொருத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் ஆண்டுக்கு 16,170 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 8,000 வீடுகளுக்கு ஆண்டு முழுவதும் மின்சாரம் கொடுக்க போதுமான அளவு என்கிறார்கள். கூடங்குளத்தின் 2 யூனிட்டையும் சேர்த்து 2,000 மெகாவாட் தான் மின்சாரம் உற்பத்தி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டுக்கு 19,000 பீப்பாய் எண்ணெயை இது மிச்சப்படுத்தும். இந்த ப்ராஜெக்ட் ஜப்பானை சேர்ந்த கியோசரா என்ற நிறுவனம் மற்றும் பிரான்சை சேர்ந்த சியல் எட் டெர்ரே என்ற நிறுவனத்தின் கூட்டு முயற்சி. 2016 ஜனவரி மாதம் ஆரம்பித்த இந்த கட்டுமான பணிகள் முடிந்து சென்ற மாதம்தான் இந்த அணை மின்சாரம் தயாரிக்க தொடங்கியிருக்கிறது. சோலார் பேனலை தாங்கும் பிளாட்ஃபார்மில் உலோகம் ஏதுமில்லை. மறுசுழற்சிக்கு உள்ளாக்கக்கூடிய பாலி எத்திலீன் பொருளால் செய்திருக்கிறார்கள். துருப்பிடிக்காது பிளாட்ஃபார்ம் நிலையாக இருப்பதற்காக அணையின் ஆழம் வரை சென்று நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அடிக்கடி சூறாவளி வரும் பிரதேசம் ஜப்பான். ஆனால் இந்த சிஸ்டம் எந்த சூறாவளியையும் தாங்கி நிற்கும். இந்த முறையில் நீர் ஆவியாவது குறையும். ஆல்கே எனப்படும் கடல் பாசியின் வளர்ச்சியும் குறையும். தண்ணீரின் தரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இதை நம் நாட்டில் பயன்படுத்துவதற்கு முன் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலில் ஏரி அணைகள் குளங்களை சரியாக பராமரிக்க வேண்டும். ஜப்பான்காரர்கள் அதை செய்துவிட்டுதான் அதன் மேல் சோலார் பேனல்களை பொருத்தினார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அதை செய்யாமல் தெர்மோகோலை மட்டுமல்ல எதை மிதக்க விட்டாலும் உபயோகமில்லை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.